எல்லாருமே தெரியும் இப்போ வந்து 1,60,000 இஸ் தி பேசிக் ரேட் பியாண்ட் தட் யூ பே டாக்ஸ் அட் செட்டன் ரேட் இப்போ இந்த 160ங்கிறது 180 ஆகும் ஃப்ரம் 180 டு 5 லேக்ஸ் இப்போ 160 டு 3 லேக்ஸ் 2,50,000 இல்லை சார் இல்லை இல்லை 160 டு 5 லேக்ஸ் இப்போ ஒரு ரேட் இருக்கு இல்லையா நமக்கு தட் பிகம்ஸ் 160 டு 180 டு 5 லேக்ஸ் தென் 5 லேக்ஸ் டு 8 லேக்ஸ் 20% அபோவ் 8 லேக்ஸ் 30% இந்த சர்ச்சார்ஜ் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே டாக்ஸபிள் இன்கம் காமிக்கிறவங்களுக்கு சர்ச்சார்ஜ் போட்டுருந்தாங்க தட் சர்ச்சார்ஜ் ஹஸ் பீன் ரிமூவ் ஃபார் இண்டிவிஜுவல் இஸ் த ஒன்லி அது தவிர வந்து சில கன்செஷன்ஸ் ஆன் ஏடிசி கொடுத்துருக்காங்க இந்த சென்ஸ் ஏடிசிசி எப்படின்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு பண்ணுறாங்க அது வருஷ வருஷம் தான் ஒரு ரெண்டு பாண்ட் கொண்டுருவாங்க ரெண்டு போடுவாங்க ரெண்டு கேபிட்டல் கெய்ன்ஸ் பாண்ட் கொடுப்பாங்க அது வந்து ஆல்ரெடி 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க பெருசாக அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் ஆல்ரெடி பிஎஃப் எல்ஐசி ப்ரீமியம் ஹவுசிங் லோன் இதெல்லாம் இருக்கிறவங்களும் 1 lakh கவர் ஆகிடும் அது மேலே ஒரு 20,000 கிடைக்கும் 1,20,000 ஸோ தட் இஸ் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் ராமகிருஷ்ணன் இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் 65 ஆயிடுச்சு தி ஏஜ் லிமிட் அதனால இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டாம் நினைச்சாருன்னா ஸோ 65 and above senior citizen irundathu on 31st of March you should have completed 65 years now you should have completed 60 years அதுக்கு மேல வந்து சீனியர் சிட்டிசன் மேல இன்னொரு கேட்டகரி வெரி சீனியர் சிட்டிசன் கொடுத்திருக்காங்க those who complete 80 years on 31st of March of that year அவங்களுக்கு 5 lakhs is the basic threshold of tax for senior citizen it is 2,50,000 and the ladies வந்து 180 இருந்தது நவ் இட் ஹஸ் பீன் இன்க்ரீஸ் டு 190 இவ்வளோ தான் சேஞ்சஸ் கம்பெனிஸில் வந்து எல்லா கம்பெனி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேக்ஸ் ரேட் எஃபெக்டிவ் டேக்ஸ் ரேட் வந்து இப்போது குறையுது எப்படி குறையுதுன்னா இப்போ வந்து 33% நம்ம டேக்ஸ் 33.2173% கட்டுவாங்க இன்க்ளூடிங் த செஸ் இப்போ வந்து 32.445 ஆகுது பிகாஸ் தி சர்ச்சார்ஜ் ஹஸ் பீன் ரிடியூஸ் பை 0.5% பட் என்ன பண்ணாங்க மேட் மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் இருக்கு மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் ஃபார் ஆன் தி புக் ப்ராஃபிட் அதை வந்து இப்போ 0.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுவரை பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஃபார் ஐடி கம்பெனிஸ் அண்ட் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷிங் சாஃப்ட்வேர் சாரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தேவர் ஹேவிங் டாக்ஸ் ஆல்ரெடி மேட்டும் கிடையாது இப்போ இந்த மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ் ஃபார் தீஸ் கம்பெனிஸ் இப்போ அவங்க தான் வந்து இருக்கிற கார்பரேட்லேயே ரொம்ப சத்தம் போடுறது இப்படிதான் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்குநேரியில் இப்போ எக்ஸிசிட் போட்டிருக்காங்க அந்த எக்ஸிசிட் இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி பேப்பர்லாம் படிக்கிறோம் தே வில் ஹாவ் அ டேம்பனிங் எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் தி பேண்ட் பிகாஸ் போட்டிருக்கோம் அவங்க ஒரு ஒர்க்கிங்கில் தான் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க ஒரு எக்ஸிசிட்ல வந்து ஒரு 100 acres ஒரு ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா யூ கேன் இமேஜின் வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் பிளானிங் தே வில் டூ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தே வில் டூ அப்போ என்ன டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்கிறது ஒரு பெரிய க்ரூஷியல் இஷ்யூ இப்போ 18% டாக்ஸ் ஆன் மை புக் ப்ராஃபிட்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தம் ஸோ தட் இஸ் ஒன் டேம்பனர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட் தி சேம் டைம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம்னு கொடுத்துருக்கிறதுனால தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேன் திங்க் அப் ஜெனரேட்டிங் மோர் இன்கம் நிறைய இன்கம் வரும்போது என்ன ஆகும் தி டிவிடன் தட் தே கிவ் டு தி இன்வெஸ்டர் வில் பி மோர் தட் இஸ் தி ஒன்லி ஆன் தி இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வீ கேன் ஃபீல் ஹாப்பி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் டாக்ஸ் ரேட் மாறல ஆனால் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு ஒன்று வந்துருது மோஸ்ட் ஆஃப் யூ மேபி அவேர் ஆஃப் தட் அந்த எல்எல்பிக்கு வந்து மேட் பண்ணுறாங்க எப்படி எல்எல்பி இஸ் கவர்ன்டு பை தி கம்பெனி ரூல்ஸ் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனி ரூல்ஸ் தான் எதுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க மெனி ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆஃப் பார்ட்னர் சோ மெனி கண்டிஷன்ஸ் இருக்காங்க அதனால எல்எல்பிக்கு வந்து கம்பெனிங்கிற கேட்டகரியில் மேட் போடுறாங்க இனி எல்எல்பியை பற்றி ஜாஸ்தி நம்ம பேசாததுனால இதோட எஃபெக்ட் வி டோன்ட் ஃபீல் பட் எல்எல்பி ஃபார்ம் நாங்கள் தான் சில இது ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ நோ வி ஹேவ் டு ரிவைஸ் இட் பிகாஸ் ஆஃப் தி டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இன் தி ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு வருது